ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிறப்புறுப்புகளில் இருக்கக்கூடிய மொழிகள் வைக்கலாமா வேணாமா, அதில் என்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த காலங்களில், அதாவது ஒரு 70,000 - 1,00,000 வருடங்களுக்கு முன்னாடி, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உடம்பு முழுவதும் முடிகள் இருந்ததாகவும், கால பரிமாற்றத்தில் அந்த முடிகள் எல்லாம் குறைஞ்சு அவசியமுள்ள இடங்கள், அதாவது பிறப்புறுப்புகள், தலை, அந்த மாதிரி ஜெண்டர்களுக்கு பொறுத்த மாதிரி மட்டும் அங்கங்க முடிகள் இருக்கிறதாக கருதப்படுது. பட் இந்த மாதிரி முடிகள் ஏன் பிறப்புறுப்புகள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்கு நிறைய தியரிகள் கூறப்படுது. அதில் முதல் தியரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிறப்புறுப்புகள் இருக்கக்கூடிய முடிகள் செக்ஸ் பண்ணும் பொழுது ஏற்படக்கூடிய உராய்வுகளை குறைக்கிறதாகவும், அங்கே அதிகப்படியான அழுத்தம் ஏற்படுறது தவிர்க்கிறதுக்காகவும், ஏன்னா அது ரொம்பவே மென்மையான பகுதி, அடிக்கடி நம்ம அங்கே உராய்வுகளை கொடுக்குற மாதிரி தான் நம்ம கண்டிப்பாக வந்து செக்ஸில் ஈடுபடுவோம் இல்லையா. ஸோ அப்போ ஏற்படக்கூடிய உராய்வுகளை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் போதுமான அளவு அங்கே நமக்கு முடிகளை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வியர்வை துளிகள். காமனாகவே உடம்புகளில் நிறைய இடங்களில் நமக்கு ரோமங்கள் இருக்கிறத பார்க்கலாம். பட் அதில் எல்லா ரோமங்களுக்கும் ஒரே மாதிரியான வியர்வை வாசம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு வகையான ரோமங்கள், அதாவது நம்மளுடைய கைகள் அந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய ரோமங்களை பார்த்தோம் அப்படின்னா, வெறும் தண்ணி மட்டும்தான் வரும், அதுலேருந்து எந்த விதமான வாசனைகளும் வராது. பட் பிறப்புறுப்புகள், குறிப்பாக அக்கல்கள், அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த பேனிஸாக இருக்கட்டும் இல்லை புசியாக இருக்கட்டும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய முடிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய வியர்வை சுரப்பிகளில் பார்த்தோம் அப்படின்னா, ஆபோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த விஷயத்து மூலியமாக சுரக்கக்கூடிய வியர்வைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான நெடித்தன்மை இருக்கும். ஸோ நம்ம இப்போ குறிப்பிட்ட இந்த பிறப்புறுப்புகளுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சுரப்பு நாளங்கள் இருக்கு இல்லையா, அதில் புரோட்டீன், லிபிட்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து வைரஸ்களும் பாக்டீரியாக்களும் பிரேக் டவுன் பண்ணி நம்மளுடைய உடம்புகளில் பாடி ஓடுற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேட் ஸ்மெல்ல நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலங்கள், அதாவது நல்ல ஒரு உறவுகள் ஈடுபடும் பொழுது வரக்கூடிய வேர்வையாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா பெண்களுக்கு அந்த ஓவேஷன் டைம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மாதவிடாய் முடிஞ்சு குறிப்பிட்ட நாட்கள் கழித்து வரும் அந்த டைமில் தான் வந்து இயற்கையாகவே வந்து நல்ல பெண்கள் ஈஸியாக வந்து கருத்தடைகிறதுக்காக உதவும். ஸோ அங்கே வந்து அந்த டைமில் ஈஸியாக நம்ம வந்து ஆண்கள் கவரப்படணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய உடம்புகளில் இந்த மாதிரியான வேர்வை துளிகள் சுரக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, எஸ்டிடிஸ்ன்னு சொல்லக்கூடிய பால்வினை நோய்களை தடுக்கிறதுக்கு ரொம்பவே இந்த முடிகள் வந்து உதவுது. குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா, இந்த கொரோனேரியா, கிளமேடியா, ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன்ஸ், இது எல்லாமே முடிகள் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் தடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் மருத்துவர்கள் கூறக்கூடிய அறிவுரைகளாக இருக்குது. இந்த மாதிரி பிறப்புறுப்பில் இருக்கக்கூடிய முடிகளில் அவ்வளோ பெனிஃபிட்ஸுகள் இருக்குது. பட் இந்த காலத்தில் ஆண்களும் பெண்களும் அதை அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்க அப்படின்னா சொல்லணும். 96% பெண்களும் 87% ஆண்களும் அவங்களுடைய பிறப்புறுப்புகள் இருக்கக்கூடிய முடிகளை ட்ரிங்க் பண்ணியோ இல்லை சேவ் பண்ணியோ வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா, ஒன்று அவங்களுடைய பார்ட்னரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸுகிட்ட வந்து நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பாருடா அவனுக்கு எப்படி காடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. கண்டிப்பாக க்ரூமிங் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட்டே வந்து நமக்கு ஒரு நல்ல பேரும் சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரி நம்மளுடைய பிறப்புறுப்புகளை ஒழுங்காக வந்து நம்ம க்ரூம் பண்ணி மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தவங்களுடைய ஒரு இம்ப்ரெஷன்ஸ்க்கு ஆளாக முடியாது. அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக நிறைய பெண்களும் சரி ஆண்களும் சரி இந்த மாதிரி க்ரூமிங் பண்ணிக்கிறாங்க. பட் ப்ராப்பராக அதை பண்ணணும் அப்படின்னா தான் வந்து நமக்கு ஹெல்த்தியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும். அப்படி வந்து ஹேரை வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலை, நிறைய ஹேர்கள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் முதல்ல குறிப்பிடக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோன்னா அழுக்குகள் அதிகமாக சேருது. கண்டிப்பாக வந்து உயர்வைகளும் சரி உடம்புகளில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையும் அந்த முடிகளால் அரெஸ்ட் பண்ணப்பட்டு நல்லா அந்த இடத்துல கட்டியாக சேர்ந்துக்கும். இது நம்ம அப்படியே கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா ஸ்கின் ரேஷஸ் அந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வர ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய காமனான பிரச்சனை தான் இந்த பியூபிக் லீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயின் மாதிரி இருக்கும், வண்டுகள் மாதிரி அதனுடைய 2 கால்கள் இருக்கும்,
கண்களுக்கு வந்து நமக்கு ஈஸியாகவே புலப்படும். நிறையா பேர் அதை நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுமே வந்து நிறைய மொழிகள் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வரும். இது எப்படி பரவும் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு இருந்து செக்ஸ் உறவு அவங்கக்கிட்ட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வரும். அவங்க யூஸ் பண்ண பெட்டு துண்டு அந்த மாதிரியான காமனான விஷயங்கள் மூலியமாகவும் பரவும். இது செக்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நார்மலாகவே வந்து ஒரு ஹக் பண்ணியோ கிஸ் பண்ணியோ அந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டாலும் அவங்களுடைய மொழிகள்லேருந்து நம்மளுக்கும் பரவ ஆரம்பிக்கும். இது நமக்கு மீசை தாடி புருவம் அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் இந்த மாதிரியான பூச்சிகள் வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம அந்த விஷயங்களை அடிக்கடி கவனிக்கிறதுனால நம்மளால் தவிர்க்க முடியும். பட் யார் ஒருத்தவங்க பிறப்பொறுப்புகளை ஒழுங்காக வந்து மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி பிறப்பொறுப்புகள் இந்த விஷயங்கள் இந்த முடிகளில் பிடிச்சிக்கிட்டு இருக்கும். நிறைய முட்டைகள் போட்டு பெருக ஆரம்பிக்கும். முட்டைகள் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய அந்த மேடை பகுதி இருக்கு இல்லையா, அந்த பியூபிக் ஹேர் மாதிரி முளைக்கக்கூடிய ஏரியாவில் நிறைய திட்டு திட்டுகளாக வந்து ராசஸும் சரி சின்ன சின்ன கட்டிகள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி முடிகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு காமனாக மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய மூணு வழிமுறைகள் இருக்குது. முதல் விஷயம் சேவ் பண்ணுறது, ரெண்டாவது விஷயம் வேக்ஸிங், மூணாவது பெர்மனெண்ட்டாக பண்ணக்கூடிய லேசர் சிகிச்சை அப்படின்னு சொல்லணும். இல்லை வேக்ஸிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சின்ன ஒரு பொருள் மாதிரி ஒட்டி வந்து முழுமையாக அதனுடைய ஹேர் ஃபாலிக்கள் மொத்தமாகவே வந்து உருவிக்கிட்டு வர மாதிரியான ஒரு வழிமுறை. இல்லை நிறையா விஷயங்கள் இருக்குது, ஹனி வாக்ஸிங் இல்லை அப்படின்னா லேசர் க்ரீம் மாதிரி கூட நமக்கு நிறைய கடைகளில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது அதனுடைய அடி வேர்கள்ல இருந்து உருவிக்கிட்டு வர்றதுனால திரும்பி புதிய முடிகள் வளர்றதுக்கு கொஞ்சம் நாட்கள் வந்து டிலேவாகும் கம்பேர்ட் டு ஷேவ் பண்ணுறதுல. இது ப்ராப்பராக பண்ணல அப்படின்னா வந்து இதில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்க்ரோன் ஹேர் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிகள் உள்நோக்கி வளர ஆரம்பிக்கும். சின்ன விஷயத்தில் திட்டு திட்டாக அந்த பியூபிக் ஹேர் ஏரியா இருக்கு இல்லையா, அதில் வந்து திட்டு திட்டாக வந்து கட்டி கட்டியாக வந்து நமக்கு தெரியும். நிறையா பெண்களுடைய பிறப்பொறுப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம காமனாக பார்த்துருப்போம். அடுத்து பார்க்குற ஒரு வழிமுறை ஷேவ் பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எப்பொழுதுமே வந்து பாதுகாப்பாக பண்ணணும். ஏன்னா அந்த ஏரியா ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஏரியா. 70% ஆண்களும் 40% பெண்களும் இந்த மாதிரி சேவிங் க்ரீம் வச்சு பண்ணதுக்கப்புறம் அங்கே எரிச்சலும் அரிப்பையும் உணர்றாங்க அப்படின்னு சொல்லணும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன வெட்டுகள் ஏற்படக்கூடியதும், அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய க்ரீம் இல்லை மிஷின்ஸ் நல்ல குவாலிட்டியானதாகவும் நல்ல, இப்போ பிளேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பிளேட் வச்சுக்கிட்டு நல்ல ஸ்டாண்டர்டான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஃபோம் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக மாய்ச்சரைசர் போட்டு அந்த இடத்த நம்ம கூல் டவுன் பண்ணணும். இந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றி நம்ம ப்ராப்பராக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது லேசர் அப்படிங்கிற எந்த விஷயத்துலேயும் நிறைய வகைகள் இருக்குது. ஸோ சரியான ஒரு முறைகளை நம்ம பின்பற்றி போதுமான அளவுக்கு அந்த கூலிங் ஜெல்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணிட்டு மெதுவாக அதுக்கான சென்சிட்டிவிட்டியும் அதற்கான ஒரு எலக்ட்ரோ வேவ்ஸும் நமக்கு கொடுத்து க்ளீன் பண்ணும் பொழுது அந்த முடிகளோட குரோக்கள் வந்து ரொம்பவே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஜெனிட்டல் ஏரியாவில் பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய ப்ரைவேட் ஏரியாக்களில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அங்கே முடி இல்லாமல் இருக்கிறதுல அதற்கான சில பெனிஃபிட்ஸுகள், அதாவது ஹைஜீன், பார்ட்னரை இம்ப்ரெஸ் பண்ணுறது அந்த மாதிரியான நிறையா குவாலிட்டிகள் இருந்தாலும் முடி இருக்கிறதுனாலையும் அதற்கான தனித்துவமான சில ஸ்பெஷாலிட்டிகளும் இருக்குது. இது எல்லாமே நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், எதற்காக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதை பற்றி கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய டிப்ஸுகள் நம்மளுடைய சேனல்கள் இருக்குது, போய் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.